Hello students, this is Maxon. Now I will teach about 10th mathematics, chapter number 2, exercise 2.1, question number 8. If d is the highest common factor of 32 and 60, find x and y satisfying d equals to 32x plus 60y. So d obtained into the n the 32 60 highest common factor value d. ஸோ அதை யூஸ் பண்ணி இந்த எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் இது ஜென்ரல் ஃபார்ம் இந்த ஃபார்மேட்டுக்கு நீங்கள் ஆன்சரை கொண்டு வரணும் ஸோ இந்த ஃபார்மேட் கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா எக்ஸ் இருக்கிற பிளேஸில் இருக்கிறது எக்ஸ் வேல்யூ ஒய் இருக்கிற பிளேஸில் இருக்கிறது ஒய் வேல்யூ அப்படின்னு ரைட் பண்ணணும் குலிசன் த இம்பார்ட்டன்ட் டூ மார்க் கொஸ்டின் அண்ட் நவ் ஸ்டார்ட் த சொல்யூஷன் ஃபார் எயித்து சம் த ஃபர்ஸ்டு கிவன் சிஎஃப் ஆஃப்

நம்மளுக்கு என்ன தெரியும் அப்படின்னா ஏ கிரேட்டர் தென் பி எது லார்ஜஸ்ட்டாக இருக்கோ அது ஏ வேல்யூ எது ஸ்மாலஸ்ட்டாக இருக்கோ அது பி வேல்யூ ஸோ வாட்ஸ் அ கிவன் த டூ டேர்ம்ஸ் வாட்ஸ் அ த லார்ஜஸ்ட் டர்ம் சிக்ஸ்டி ஸோ இந்திஸ் ஏ வேல்யூ சிக்ஸ்டி இஸ் ஈக்குவல்ஸ் டூ பி வேல்யூ தேர்ட்டி டூ அண்டு கோஷன் ப்ளஸ் ரிமைண்டர் ஸோ இந்த மாதிரி வந்தால் என்ன சொல்லியிருக்கேன் ஜஸ்ட்டு டிவைட் பண்ணுங்கள் சிக்ஸ்டியை தேர்ட்டி டூவால் டிவைட் பண்ணுங்கள் அப்போது ஒன் தேர்ட்டி டூஸை தேர்ட்டி டூ பாரோ பண்ணுங்கள் எ் ஃபைன்னு சொல்லும்போது டூ அண்ட் டிஸ்டண்டா எஸ் ஸோ திஸ் எ கோஷன் அண்டு ரிமைண்டர் ஒன் அண்டு ரிமைண்டர் வேல்யூ ட்வெண்ட்டி எயிட் ஸோ ஜீரோ வரல அப்போ என்ன பண்ணுதுன்னு சொல்லியிருக்கேன் இந்த வேல்யூவை இங்கே ரைட் பண்ணுங்கள் இந்த ரிமைண்டர் வேல்யூ இதுக்கு ஸ்டைட்டாக ரைட் பண்ணுங்கள் ட்வெண்ட்டி எயிட் ஸோ ஆல்ரெடி இது பேசிக் பார்த்துருக்கு தேர்ட்டி டூவை டுவெண்ட்டி எயிட்டால் டிவைட் பண்ணுங்கள் ஒன் டுவெண்ட்டி எயிட்ஸா டுவெண்ட்டி எயிட் ரிமைண்டாக So, கோஷன் remainder 1, 4 0 வரல So, next என்ன பண்ணலாம் இந்த 28 எயிட் எங்கே ரைட் பண்ணுங்கள் இந்த ஃபோரு பி இருக்கிற பிளேஸ்க்கு ரைட் பண்ணுங்கள் அப்போது ஃபோர்த்து டேபிளில் டுவெண்ட்டி எயிட் வரும் ப்ளஸ் 0 ஜீரோ வந்துடுச்சு அப்படினா, B பிளேஸில் என்ன இருக்கு அதுதான் ஆன்சர் ஸோ ஆக்சுவலி we நீட் டு வேல்யூ ஃபார் டி ஸோ டீ என்ன அந்த

ப்ளஸ் சிக்ஸ்டி ஒய் ஸோ நீங்கள் உங்களுக்கு எக்ஸ் ஒய்யோட வேல்யூ தான் கேட்குறாங்க இந்த எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ வேணும் அப்படின்னா நீங்கள் ஆன்சரை இந்த ஃபார்மேட்டுக்கு நீங்கள் கொண்டு வரணும் அவ்வளோதான் கான்செப்ட் ஸோ எனக்கு டிவிட் வேல்யூ என்ன தெரியும் ஃபோர் அப்படின்னு தெரியணும் ஈக்குவல் டு இந்த ஃபோரை நீங்கள் ரைட் பண்ண இந்த ஸ்டெப்பில் இருந்து எப்படி ரைட் பண்ணணும் அப்படின்றத பார்க்குறீங்க வேறு ஒன்றும் கிடையாது ஓகேவா ஃபோர் இருக்குது ஸோ ரிமைண்டர்லேருந்து தான் நீங்கள் செக் பண்ணிக்கணும் ரிமைண்டர் இதில் இருக்குது இதுதான் ஃபோர் இந்த ஃபோரை எப்படி ரைட் பண்ணலாம் அப்படின்னு பாருங்கள் ஓகேவா எனக்கு ஃபோர் மட்டும் தான் வேணும் ஸோ இந்த கான்ஸ்டன்டெல்லாம் லெஃப்ட் சைடு கொண்டு வந்துடுங்க அப்போது உங்களுக்கு ஃபோருடைய வேல்யூ கிடைச்சிரும் இப்போது சைடு ஒரு ரைட் பாருங்கள் தேர்ட்டி டூ ஈக்குவல் டூ டுவெண்ட்டி எயிட் இன்ட்டு ஒன் ப்ளஸ் ஃபோர் இருக்குது எனக்கு ஃபோர் தான் வேணும் ஸோ ஃபோர் அங்கேயே இருக்கட்டும் லெஃப்ட் சைடு தேர்ட்டி டூ இருக்குது இது லெஃப்ட் சைடு வந்துடுச்சுன்னா மைனஸ் டுவெண்ட்டி எயிட்னு மாறும் கரெக்டாக அதை தான் இங்கே எழுதுகிறேன் அண்டர்ஸ்டாண்டா என்ன இருக்குது அது அப்படியே எழுதுங்க 32 டூ மைனஸ் ட்வெண்ட்டி எயிட் ஒன் இப்படி தான் இருக்குது பாருங்கள் ஃபோர் வேணும் இந்த Terms மட்டும் லெஃப்ட் சைடு கொண்டு வரீங்க அப்போ ப்ளஸில் இருக்குது லெஃப்ட் சைடு வந்துச்சுன்னா மைனஸாக மாறும் தேர்ட்டி டூ மைனஸ் டுவெண்ட்டி எயிட் இன்ட்டு ஒன் அப்படியே எழுதிக்கிறேன் இந்த ஒன்றை வந்து மல்டிபிள் பண்ணலை அப்படியே இருக்கட்டும் சரி ஓகே த நெக்ஸ்ட் ஒன் ஃபோர் ஈக்வல் டு தேர்ட்டி டூ மைனஸ் ஒன் டுவெண்ட்டி எயிட்ஸா டுவெண்ட்டி எயிட் நெக்ஸ்ட் ஃபோர் ஈக்குவல் டூ தேர்ட்டி டூ மைனஸ் இங்கேனா இருக்குது டுவெண்ட்டி எயிட் அப்படியே மேலே போகிறீங்க ரிமைண்டரில் எங்கேயாச்சும் டுவெண்ட்டி எயிட் இருக்கா செக் பண்ணுங்கள் இருக்குது அப்போ உங்களுக்கு டுவெண்ட்டி எயிட் வேணும் அப்போ இருக்கிற கான்ஸ்டண்ட்டெல்லாம் லெஃப்ட் சைடு கொண்டு வந்துடுங்க அப்போ சிக்ஸ்டி இது ப்ளஸ்ல இருக்குது லெஃப்ட் சைடு வந்துச்சுன்னா மைனஸாக மாறும் அப்போ மைனஸ் தேர்ட்டி டூ இன்ட்டு ஒன் இங் ஜஸ்ட்டு பாருங்கள் சம் எக்ஸாம்பிள் டூ ப்ளஸ் எக்ஸ் ஈக்குவல் டூ ஒய் எனக்கு எக்ஸ் வேணும் அப்படின்னா ஒய் இது ப்ளஸில் இருக்குது ரைட் அண்ட் சைடு போச்சுன்னா மைனஸ் டூ எழுதுவீங்க இல்லை அதையே தான் இங்கே பண்ணுறேன் வேறு ஒன்றும் கிடையாது எனக்கு டுவெண்ட்டி எயிட் வேணும் டுவெண்ட்டி எயிட் அப்படியே இருக்கட்டும் அப்போது எது உனக்கு டுவெண்ட்டி எயிட் தான் வேணும் அப்போ இந்த டேர்ம்ஸ் வேண்டாம் லெஃப்ட் சைடு கொண்டு வந்துடலாம் ப்ளஸில் இருக்குது லெஃப்ட் சைடு வந்துச்சுன்னா மைனஸ் இந்த ஒன்று அப்படியே கொண்டு வரீங்க வேறு ஒன்றும் கிடையாது அப்போ சிக்ஸ்டி மைனஸ் தேர்ட்டி டூ இன்ட்டு ஒன் எது வேல்யூ டுவெண்ட்டி எயிட் வேல்யூ எங்க எழுதுகிற மாருங்க டுவெண்ட்டி எயிட் வேல்யூன்னு சிக்ஸ்டி மைனஸ் தேர்ட்டி டூ இன்ட்டு ஒன் புரிஞ்சுதுங்களா சி ட்வெண்ட்டி எயிட் வேணும் இந்த டேர்ம்ஸ் டோட்டல் டேர்ம்ஸ் லெஃப்ட் சைடு கொண்டு வந்துடுறேன் அப்போ ப்ளஸ்லேருந்து மைனஸை கன்வெர்ட் ஆயிடுச்சு ப்ளஸ்லேருந்து மைனஸாக கன்வெர்ட் ஆயிருக்கு இந்த மைனஸ் அப்படியே போட்டிருக்கேன் ஃபோர் ஈக்குவல் டூ தேர்ட்டி டூ மைனஸ் சிக்ஸ்டி மைனஸ் ஒன் தேர்ட்டி டூ சார் தேர்ட்டி டூ தேர்ட்டி சி டூ தேர்ட்டி டூ சிம்பிளை வந்து உள்ளே மல்டிபிள் பண்ணுறேன் நான் இப்போ மைனஸ் சிக்ஸ்டி மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் தேர்ட்டி டூ ஸோ நீங்கள் தேர்ட்டி டூ தேர்ட்டி டூ சிக்ஸ்டி ஃபோர்னு ரைட் பண்ணக்கூடாது நம்மளுக்கு என்ன கான்செப்ட் தேர்ட்டி டூ எக்ஸ் ப்ளஸ் சிக்ஸ்டி ஒய் இந்த கான்செப்ட்டுக்கு கொண்டு வரும் தேர்ட்டி டூ மட்டும்தான் இருக்கணும் வேறு எதுவும் வரக்கூடாது சிக்ஸ்டி மட்டும் தான் வேறு எதுவும் இருக்கணும் ஆன்சர் இந்த கான்செப்ட்டுக்கு நீங்கள் கொண்டு வரணும் ஸோ நான் என்ன பண்ணுறேன் தேர்ட்டி டூ அப்படியே இருக்கணும் இப்போ சப்போஸ் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸுன்னு தான் என்ன எழுதுவீங்க டூ எக்ஸுன்னு எழுதுவீங்களே அந்த மாதிரி தேர்ட்டி டூ தேர்ட்டி டூ அப்போ எப்படி எழுதலாம் 2 டைம்ஸ் ஆஃப் 32. டூ பாருங்கள் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் டூ எக்ஸ் தேர்ட்டி 2, ப்ளஸ் தேர்ட்டி டூ டூ தேர்ட்டி டூ மைனஸ் சிக்ஸ்டி அப்போ தேர்ட்டி டூ இன்ட்டு டூ எனக்கு ப்ளஸ்ஸு மட்டும்தான் ஆன்ஸ் கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க ப்ளஸ் மட்டும்தான் வரணும் சிக்ஸ்ட்டி இருக்கட்டும் அப்போது நான் இந்த மைனஸ் வந்து என்ன படிக்கட்டும் இங்கே வச்சுக்கிறேன் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ஒன் சிக்ஸ்டி சிக்ஸ்டி கைட்டு தானே இந்த கான்செப்ட்டுக்கு நீங்கள் சேஞ்ச் பண்ணுறீங்க வேறு ஒன்றும் கிடையாது தேர்ட்டி டூ ப்ளஸ் தேர்ட்டி டூ டூ தேர்ட்டி டூன்னு எழுதுறீங்க மைனஸ் சிக்ஸ்டி அப்படியே வச்சுருக்கேன் எனக்கு ப்ளஸ் மட்டும் தான் வரணும் ஃபிக்ஸ்டு ப்ளஸ் தான் வரணும் பட் மைனஸ் இருக்குது அப்போ மைனஸ் எடுத்து பக்கத்தில் அப்ளை பண்ணுறேன் ப்ளஸ் மட்டும் போட்டுக்கிறேன் அப்போ எனக்கு கிடைச்சிது நம்மளுக்கு என்ன வரணும் தேர்ட்டி டூ எக்ஸ் ப்ளஸ் சிக்ஸ்டி ஒய் இந்த கான்செப்ட்டு வர வைக்கணும் ஸோ எக்ஸுக்கு ஸ்டேட்டாக என்ன இருக்குது டூ ஒய்க்கு ஸ்டேட்டாக மைனஸ் ஒன் ப்ளஸ்ஸுக்கு ப்ளஸ் இருக்குது தேர்ட்டி டூக்கு தேர்ட்டி டூ இருக்குது